உன் வாழ்வில் அன்பை தந்துவிட்டு போனவர்களை விட அனுபவம் தந்துவிட்டு போனவர்கள்தான் இங்கு அதிகம். நம் மனம் உடைந்து நிற்கும் போதுதான் தெரிகிறது நமக்காக யாரும் இல்லை என்று. நம் மனதை சிலர் உடைத்து பார்க்கும் போதுதான் புரிகிறது அவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்று. வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகிறதோ அதுவே சில தருணங்களில் அதிக துன்பத்தையும் தந்துவிடுகிறது. யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள், இல்லையென்றால் வேண்டியவர்களுக்கு கூட நாம் வேண்டாதவர்களாக மாறிவிடுவோம். 1000 முறை சரியாக செய்திருந்தாலும் ஒரே ஒரு தவறை வைத்து ஒருவரை எடை போடுவதுதான் மனித இயல்பு. நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க தோன்றுகிறது. இங்கு நிரந்தரமானது துன்பங்கள் மட்டும்தான், எப்பொழுதாவது வந்து போவதுதான் இன்பம் என்பதை உணர வைத்து விடுகிறது வாழ்க்கையில் சில தருணங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத வழிகளை எல்லாம் நம்மால் வெறுக்க முடியாத ஒரு சிலரால் தான் கொடுக்க முடியும் என்பதே உண்மை. அலட்சியம் செய்தவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடாதீர்கள். அங்கு அவமானத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதை உணருங்கள். நாம் இனிமேல் தேவையே இல்லை என்பதை சொல்லாமல் தங்கள் செயலில் காட்டிவிடுகின்றனர் சிலர். சமாதானம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் சிலர் கோபத்தில் பேசாமல் இருக்கிறார்கள். ஆனால் அதிலும் கிடைப்பது என்னவோ ஏமாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கும் மத்தியில்தான் சென்று கொண்டிருக்கிறது இங்கு பலரின் வாழ்க்கை. தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால்தான் தேவையானவற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. ஒருவருக்கு நீங்கள் எவ்வளவு தேவைப்படுகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய உங்களுக்கான நேரங்களும் தேடல்களும் குறைந்து கொண்டே போகும் என்பதுதான் உண்மை. யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்று நினைவில் வைக்காதே, யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் எப்பொழுதும் மனதில் வை. உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள். எல்லோரையும் எல்லா காலத்திலும் திருப்திப்படுத்த முடியாது. எப்பொழுதும் அடுத்தவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக மட்டும் வாழாதீர்கள். துன்பங்களை வளர்ப்பதும் தனிமைதான். சிலருக்கு துன்பங்களை தணிப்பதும் தனிமைதான். சில நேரங்களில் அழுவதற்கு கண்ணீர் கூட இல்லை, ஆனால் அதிகமாக இருக்கிறது காரணங்கள். நமது மனம் கூட இரும்பாகி போகிறது சிலர் நம்மிடம் சுயநலவாதிகளாக மாறும்போது. ஒருவர் நம்மை விட்டு நல்லவர்களாக பிரிந்தால் தனிமை பிறக்கிறது, கெட்டவர்களாக பிரிந்தால் அங்கே நிம்மதி பிறக்கிறது. மனதில் உள்ள காயங்கள் ஆறிய போதும் காயத்தை தந்தவர்கள் நினைவுக்கு வரும்போது எல்லாம் வலிகள் மட்டும் ஏனோ புதியதாகவே இருக்கிறது. யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகிறது, உதாசீனங்கள் மன்னிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. சிலரது அன்பும் அப்படித்தான். போலிகள் மலிவாய் கிடைப்பதால் உண்மையான அன்பின் மதிப்பு இங்கு பல பேருக்கு தெரிவதே இல்லை. எப்பொழுதும் ஊமையாகவே இருந்து விடாதே, உன் வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடு. நடக்கும் கால்கள் இரண்டு, ஆனால் கடக்கும் பாதை ஒன்றுதான். பார்க்கும் கண்கள் இரண்டு, ஆனால் பார்க்கும் காட்சி ஒன்றுதான். கேட்கும் காதுகள் இரண்டானாலும் கேட்கப்படும் மொழி ஒன்றுதான். பேசும் வாய் மட்டும் ஒன்றுதான், ஆனால் பேசும் விதம்தான் பல. 100 சிறகுகள் கிடைத்தால் மட்டும் பறப்பது வாழ்க்கை அல்ல. நாம் யாரும் பிறக்கும் போது மகிழ்ச்சியாக பிறக்கவில்லை, வலிகளுடனும் அழுகையுடனும் தான் பிறக்கிறோம். ஆனால் நாம் அனைவரும் நமக்கான மகிழ்ச்சியை நாமே உருவாக்கிக் கொள்ளும் திறமையுடன் தான் பிறக்கிறோம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை நிச்சயம் உங்களுக்கு தரும். வாழ்க்கையில் லட்சியம் மட்டுமே மனிதனால் தேடப்பட வேண்டிய மிகப்பெரிய செல்வம். லட்சியம் இல்லாத வாழ்க்கை உண்மையில் வெறுமையானது. வாழ்க்கையில் இன்னும் பல வருடங்கள் இருப்பினும் உங்கள் வாழ்க்கை இப்போது இருப்பதை விட சிறப்பானதாக மாற சில நொடிகள் கூட போதுமானது. அதுவரை உங்கள் இலக்கை நோக்கிய உழைப்பை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதீர்கள். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், காட்சிகளும் மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்கள் லட்சியத்தை மட்டும் ஒருபோதும் மாற்றிவிடாதீர்கள்.
வாழ்க்கையில் எதையும் முயற்சிக்காமல் இருப்பது தோல்வியை விட மிக மோசமானது. வாழ்க்கையில் வெற்றி என்பது லட்சியங்களிலும் கோடிகளில் பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைப்பது மட்டுமல்ல, உங்களின் மகிழ்ச்சியை எந்த இடத்திலும் தொலைத்து விடாமல் இருப்பதும் தான். உங்களை பார்த்து விமர்சனம் செய்பவர்கள் இயலாதவர்கள். அவர்களை பார்த்து புன்னகை செய்துவிட்டு சோர்ந்து போகாமல் கடந்து செல்வதுதான் தன்னம்பிக்கை வீரமெல்லாம். இந்த உலகில் உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. எதுவாக இருந்தாலும் உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் எந்த ஒரு செயலும் நிச்சயம் வெற்றியில் தான் முடியும். உங்கள் மனதில் வேதனைகளும் சுமைகளும் அதிகமாகி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கும் பலம் கூட ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கே வலுவாக மாறிவிடும். ஒருபோதும் உன்னை நீயே பலவீனமாக நினைத்து கொள்ளாதே. உன் பலவீனமான எண்ணம் தான் ஒவ்வொரு முறையும் உன்னை தோல்வியை நோக்கி மிக வேகமாக இழுத்து செல்கிறது. எவர் மனதில் மரணத்தைக் கண்டு பயமில்லையோ, எவர் தன் கடமையை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழு மனதுடன் ஒப்படைத்து விடுகிறாரோ, அவரிடம் வீரமும் திறமையும் இயற்கையாகவே நிறைந்திருக்கும். உங்களிடம் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்துள்ளது. நம் அனைவருக்கும் ஒளிமயமான நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதை நம்புங்கள். உங்களின் கடினமான உழைப்பு ஒன்றை மட்டும் விலையாக கொடுத்துத்தான் அதை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். எது உண்மை எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ, அதை எதற்காகவும் தயங்கி நின்று உன் வாய்ப்பை வீணாக நழுவ விடாதே. நீ எதையும் முடியும் என்று உறுதியாக நம்பும் போது முடியாது என்று அங்கு எதுவும் இருக்க வாய்ப்புகளே இல்லை. உங்கள் எண்ணங்கள் தான் உங்களின் பலம். உங்களின் பலம் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்வு. பலவீனம்தான் உங்களின் மரணம். உங்களின் பலவீனங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களை வீழ்த்தி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் பலவீனங்களை எதிர்கொண்டு உங்கள் எதிர்கால வாழ்வை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தவறு நிகழ்ந்துவிட்டால் பொய் சொல்லி அதிலிருந்து தப்பிக்க நினைக்காதீர்கள். உண்மையை ஒப்புக்கொண்டு அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சொல்லும் பொய் என்றும் உங்களை வாழ விடாது. உண்மை உங்களை எப்பொழுதும் சாக விடாது. எப்போதும் போராமை குணத்தை மட்டும் கொஞ்சம் விலக்கியே வையுங்கள். அப்போதுதான் இறுதியில் நீங்கள் செய்யாத மகத்தான செயல்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது ஒருபோதும் கூடாது. மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்தும் போதுதான் அவன் வெற்றியை நோக்கி விரைவாக முன்னேறுகிறான். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லி குழம்பாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர் என்பதை நீ சந்திக்கும் சோதனையிடம் சொல். வாய்ப்புகள் தவறும் போது அதை நீ கவலை கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நீங்கள் விரக்தியில் இருக்கும் போது உங்களை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் விவேகத்தை உடைத்தெறிய உதவும் மகத்தான சக்தி உங்களின் மன உறுதி மட்டுமே. நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இது உன் வாழ்க்கை. நீ விரும்பியபடி அதை அமைத்துக்கொள். வாழ்வில் எழுந்து நிற்க துடிக்கும் ஒவ்வொருவரையும் வீழ்த்த அவர்களை சுற்றி ஒரு கூட்டமே எப்போதும் சுற்றி கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் தகர்த்து தாண்டினால்தான் வாழ்வில் நாம் எழுந்து நிற்கவே முடியும். இந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ரூல் ஆஃப் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.